அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக கடவுளுடைய சன்னதியில் நாம் ஏற்றக்கூடிய விளக்குகள் அப்படிங்கிறது, அது அந்த கடவுளுடைய நேரடியான தொடர்பை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஏற்றக்கூடிய தீபங்களில் பலவிதமான தீபங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் மாவிளக்கு தீபம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறது எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வழக்கத்தில் நாம் தீபம் ஏற்றி வழிபடுவது முக்கியமானதாக பார்க்குறோம். அந்த வகையில் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றினால் அம்மன் மனம் குளிர்ந்து அருள் புரிவார் அப்படிங்கிறது ஐதீகம். அது பல காலாகாலமா நம்ம முன்னோர்களால செய்யப்பட்டு வரக்கூடிய சம்பிரதாய வழிபாடாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி தீபம் ஏற்றுவதில் பல வகையான தீபங்கள் இருந்தாலும் கூட இந்த மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்றதாக இருக்குது. இதனால் நிறைய பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மாவிளக்கு தீபத்தை நாம் என்னைக்கு ஏற்றலாம், எப்படியெல்லாம் இந்த மாவிளக்கு தீபத்தை தயார் செய்து ஏற்றலாம், இப்படி செய்வதால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது, இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாகவே மாவிளக்கு போடுவது அப்படிங்கிறது மிகவும் விசேஷமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாம். மாவிளக்கு போடுறதால நிறைய நன்மைகள் இருக்குது. அதிலும் குறிப்பிட்டு ஆடி மாதத்தில் மாவிளக்கு போடுவதை பற்றி நாம் பார்த்தோம். ஆடி மாதம் மாவிளக்கு போடுவதால் மழை பொழியும் அப்படிங்கிறது மிகவும் ஒரு கடைப்பிடிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருந்து வருதுன்னு சொல்லலாம். விசேஷமிக்க விளக்குகளில் இது ஒன்று. ஆடி மாதத்தில் மகாலட்சுமியை வேண்டி வரலட்சுமி நோன்பு இருக்கிறவங்க மாவிளக்கு போடுவாங்க. விரதம் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாட்களில் இந்த ஒரு நாளும் ஒன்று அப்படின்னு சொல்கிறதால இந்த நாட்களில் மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவாங்க. அந்த நாளில் மாவிளக்கு போடுவதால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது மிகவும் நம்பிக்கை. நாம் இந்த ஆடி மாதத்தில் மட்டும்தான் இப்படி மாவிளக்கு பூஜைகள் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது. சாதாரணமாகவே மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது அம்மனுடைய அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதால நம்ம வீடுகளில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இது போன்ற நாட்களில் மாவிளக்காலேயே தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது நல்லது. அம்மனுக்கு மிகவும் விசேஷமான விளக்காக இந்த விளக்கு பார்க்கப்படுறதால அம்மனுக்காக இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். பக்தர்கள் ஏதாவது தவறு செய்யும்போது அம்மனிடம் மன்னிப்பு கேட்பதற்கு மாவிளக்கு போட்டு மனதார மன்னிப்பு கேட்பாங்க. உடனே அம்மனும் மனம் இறங்கி மன்னித்து அருள்வதாக புராணங்கள் மூலமாக சொல்லக்கூடிய வரலாற்றாக சொல்லப்படுது. அதே போல குலதெய்வம் கும்பிடுறவங்க மாவிளக்கு போடுவது வழக்கமாக வச்சிருப்பாங்க. மாவிளக்கு போடுவதால் குலதெய்வம் இறங்கி வந்து அருள் புரிவதாக நம்பப்பட்டு வருது. அதனால தான் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறவங்க சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைத்து மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது காலகாலமாக செய்யக்கூடிய ஒரு நடைமுறை வழக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு தான் மாவிளக்கு போட வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்குமே மகாலட்சுமிக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவதால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்புடன் சுகபோக வாழ்வு அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு மாவிளக்கு எப்படி செய்வது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அவர்களுக்கு மாவிளக்கு எப்படி செய்வது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது பச்சரிசி மாவு வைத்திருக்கிறவங்க சுலபமாக மாவிளக்க செஞ்சிடலாம். இல்லை அப்படின்னா பச்சரிசியை ஒரு மணி நேரம் ஊற வைத்து வெயிலில் அல்லது ஃபேன் காற்றில் உலர வைத்து பச்சரிசியை மாவாக தயார் செய்யலாம். பச்சரிசி நன்கு உலர்ந்ததும் நாம் அதை அரைத்து எடுத்துக்கணும். அரைத்த மாவை நன்கு சலித்து எடுத்துக்கொள்ளணும். மேலும் கடைசியாக வரக்கூடிய குருணையை மீண்டும் அரைத்து கொண்டு சலித்து மாவாக எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவுடன் வெல்லம் பாகு காய்ச்சி ஊற்றலாம். அல்லது மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி விட்டு சேர்க்கலாம். அதன் பிறகு ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, பச்சை கற்பூரம் இவையெல்லாம் சேர்த்து நன்கு பிசைந்து கொண்டு எடுத்துக்கலாம். இவற்றை கட்டாயமாக நாம் இவையெல்லாம் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை போட்டாலே போதுமானது. அதாவது எளிமையான முறையில் தயார் செய்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் சேர்த்தோம் அப்படின்னா தெய்வீகம் வாசமாக இந்த
மாவிளக்கு தீபம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பொருட்கள்லாம் சேர்க்கப்படுது. எல்லாமே ஒன்றாக கலந்துவிட்டு தேவையான அளவிற்கு நெய் சேர்த்து உருண்டை பிடிக்கணும். பிறகு உருண்டையாக இல்லாமல் ஒவ்வொரு உருண்டையாக தட்டி வைத்து கொண்டால் தீபம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். நாம் உருளை வடிவத்தில் கொண்டு வந்து பின் இரண்டாக ஆக்கி இந்த தீபத்தை தயார் செய்யலாம். எப்போதுமே மாவிளக்கு ஒற்றையில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாகவே எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் ஒற்றையில் போடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த முறையில் இரண்டு தீபங்கள் அல்லது நான்கு தீபங்கள் ஏற்றுவது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த மாவிளக்கு தீபத்தை நாம் இப்படி இரண்டு நான்கு என்ற எண்ணிக்கையில் ஏற்றலாம். தீபம் ஏற்றும் போது நெய் ஊற்றித்தான் ஏற்ற வேண்டும். ஏன் அப்படின்னா, இதே நெய்வேத்தியமாக சாப்பிட இருந்தால் வேறு எண்ணெய்களை உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் இந்த மற்ற எண்ணெய்களை கூட ஊற்றி விளக்கு ஏற்றுவாங்க. அந்த பாகத்தை விட்டுட்டு அந்த மாவிளக்கு சாப்பிடுவாங்க. தனித்தனியாக இப்போது தீப வடிவில் நாம் குழியாக கைவிரல் வைத்து அழுத்தி இந்த தீபத்தை தயார் செய்யணும். மேலும் சந்தனம் குங்குமம் இட்டு அதில் நெய் ஊற்றி இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து தீபம் ஏற்றலாம். பொதுவாகவே எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் சரி, அதாவது விலை உயர்ந்த விளக்குகளாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரணமான தீபமாக நம்ம அகல் விளக்கு தீபம் ஏற்றுகிறோம் அப்படின்னாலும் சரி, அந்த தீபத்தை சுத்தம் செய்துவிட்டு இந்த சந்தன குங்குமம் விட்டு அதன் பிறகு விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படும். அந்த வகையில் நாம் இந்த மாவிளக்கிற்கும் இப்படி சந்தன குங்குமம் விட்டு அதில் நெய் ஊற்றி இரண்டு திரிகளை ஒன்றாக திரித்து தீபம் ஏற்றலாம். குலதெய்வத்திற்கு தீபம் ஏற்றவங்க அடியில் ஒரு வெற்றிலையை வைத்து தீபம் ஏற்றுவது நல்லது. மாவிளக்கு ஏற்றுவதால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக நீங்குவதை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிகவும் சக்தி வாய்ந்த தீபமாக நம்மளால் பார்க்கப்படுது. அப்படி இவ்வளவு பலன்கள் கொண்ட இந்த தீபத்தை நம்ம வீடுகளில் நாம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு ஒரு மிகுந்த நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம குடும்பத்தில் திருமணம், கிரகப்பிரவேசம், சீமந்தம் போன்ற மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் முன்னர் இப்படி குலதெய்வத்திற்கு மாவிளக்கு போட்டு பிரார்த்தனை செய்து கொள்வதால் நிகழ்ச்சிகள் தடங்கள் இல்லாமல் நடக்க காரணமாக அமையும் அப்படின்னு நம்பப்படுவதால் இன்று வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா முதல்ல மாவிளக்கு தீபத்தை ரெடி பண்ணுவாங்க. அதாவது நிறைய பேர் இந்த மாவிளக்கு யார் அரிசியை அரைச்சி பிசைந்து அதுக்கப்புறமா தீபமாக ஆக்குவது அப்படிங்கிறதுல ரொம்பவே ஒரு கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவது போல, இந்த நம்ம கஷ்டப்பட்டு மாவிளக்கு தயார் செய்து கடவுளுக்கு நாம் சமர்ப்பிக்கும் போது அது நமக்கு இன்னும் உகந்த பலன்களை கொடுக்குது, மன மகிழ்ச்சியை கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாவிளக்கு தீபம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் உகந்த ஒரு தீபம்தான். குறிப்பாக நம்ம கோவில்களில் சென்று இந்த மாவிளக்கு தீபத்தை எடுப்பதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நம்ம வீடுகள்லேயே கூட சிறிய அளவில் இருந்தால் கூட இந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே எல்லோருடைய வீடுகள்லேயும் தீபம் ஏற்றுவது காலை மாலை என இரண்டு வேளைகள்லேயும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லோரும் கடைபிடிப்பாங்க. அந்த வகையில் நாம் இப்படி தீபம் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் பெருகுவதற்கு மட்டும் இல்லாமல் நமக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் இருப்பதற்கான வழியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நீங்களும் இதுபோல் சிறிய அளவிலாவது மாவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு மேற்கொள்ளுங்க. நீங்கள் இது போல் வழிபாடாக ஏற்கனவே மேற்கொண்டு வரீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி மாவிளக்கு தீபத்தை நம்ம வீடுகள்லேயே கூட ஏற்றி வழிபடுவதால் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவோ விலை உயர்ந்த விளக்குகள் வந்துருச்சு. குத்து விளக்கு, வெள்ளி விளக்கு, வெங்கல விளக்கு அப்படின்னு எவ்வளவோ விளக்குகள் இருந்தாலும் நாம் இது போல் பயன்படுத்தணும் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு நன்மையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் விளக்கு ஏற்றுவது பற்றி பார்த்தோம். குறிப்பாக மாவிளக்கு ஏற்றுவதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.